உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்களேன், இந்த போட்டோ இன்னைக்குதான் என் கைக்கு கிடைச்சிச்சு. இத பார்த்தா உங்களுக்கே புரியும். என்னங்க இது? மகாஜித்தியும் நான்சியும் தானே? ஆமா பாஸ், அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ. இருக்கட்டும், அதுக்கு என்ன போ? அதுல அந்த நான்சியோட கண்ணை கொஞ்சம் நல்லா கவனிங்க பாஸ். ஸ்குவிண்ட் ஐ மாதிரி இருக்கு, ஐ மீன் மார் கண்ணு. ம், கரெக்ட் பாஸ். ஆனா இப்போ அந்த நான்சிக்கு மார் கண்ணு இல்ல. அது எப்படி பாஸ்? சீதா, இப்ப எதுக்கு உனக்கு இந்த வேலை? அவங்க நான்சி இல்ல மகாஜித்தின்னு ப்ரூவ் பண்ண போறியா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சீதா. அவங்களே போறேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? பாஸ், எனக்கு நிறைய கேள்விக்கு விட தெரியாமலே இருக்கு பாஸ். நீங்க ஒரு போலீஸ் தானே? நான் கேக்குறது நியாயமான கேள்வியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன கேட்க போற? கேளு பாஸ். இந்த உலகத்துல இந்த மாறு கண்ணு இந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமா என்னன்னா எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க நான்சியா இல்லாம மகாலட்சுமியா இருந்தா? மகாலட்சுமிக்கு பதிலா ஒரு பொணத்தை புதைச்சிருக்கோமே, அது யாரு? புதைச்சது ஒரு பொணம் தான், அப்போ செத்தது ஒரு நபர் தான். அது மகா இல்லனா வேற யாரு பாஸ்? வேற யாராவது தான் செத்துருக்காகனா இது வேற ஒரு கொலைகேசா மாறுதில்ல? அந்த கொலைய யாரு பாஸ் பண்ணிருப்பா? இந்த கேள்வி உங்களுக்கு முக்கியம் இல்லையா பாஸ்? இவங்க நான்சியா இல்லாம மகாசித்தியா இருந்தா தானே இந்த கேள்வி வரும். அண்ணா, இப்போ இவங்களுக்கு மார்க்கன் இல்லையே. சீதா, அதுக்கெல்லாம் 1000 ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு. உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. செத்தது மகாசித்தி தான், இவங்க நான்சி தான். நீ தயவு செஞ்சு ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. இல்ல பாஸ், அன்னைக்கே முத்தாரம்மா என்ன கூட்டிட்டு போய் அந்த புதைச்ச இடத்த மிதிச்சு மிதிச்சு காட்டினாங்க. அந்த நேரத்துல நான் தான் இந்த பாயிண்ட யோசிக்காமலே விட்டுட்டேன். இப்போ தம்போஸ் எனக்கே புரியுது. புரியுது இல்ல, தப்பா புரியுது, அவ்வளவுதான். ஷோ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிக்குதையலே? எதுக்கு பாஸ் இப்ப சிரிக்கிய? சீதா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம்? இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு போராடி இருக்க? கஷ்டப்பட்டு ரா பகல வேலை பார்த்து நிறைய பேரை வேலைக்கு வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டை சொன்ன நேரத்துக்கு முடிச்சு காட்டியிருக்க. இந்த மாதிரி பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு எதுக்காக இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிற? அதுக்காக இது அப்படியே விட்டு சொல்றீங்களா பாஸ்? எஸ், விட்டு சீதா. இது தேவையில்லாத ஆணி. உன்னோட பிரச்சனை யாரு? அந்த நான்சி தானே? இன்னையோட நான்சிக்கு முற்றும் போட்டாச்சு. விடிஞ்சா அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. போகலனாலும் நான் விட மாட்டேன். சோ இனிமே நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமா இரு, வாழ்க்கை என்ஜாய் பண்ணு. ஓகே? அப்படின்றீங்களா? ஆமா, அப்படிதான். இத பாரு சீதா, இப்ப நீ வந்திருக்கிற உயரம் ரொம்ப பெருசு. இனிமே நீ சாதாரண ஆள் இல்ல. நாளையில இருந்து மகாசித்தி இருந்த பொசிஷனுக்கு நீ போற, அது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அதுக்கு நீ எவ்வளவு உழைக்கணும்? அதெல்லாம் உழைச்சுக்கலாம் பாஸ், ஆனா ஆனாவும் இல்ல ஊனாவும் இல்ல. முதல் நீ மடியில படு. பாஸ், நான் பேசணும். இது தூங்குற நேரம், நான் உன்னை தாளாட்டு பாடுற நேரம். முதல் நீ மடியில படு. பாஸ் சொல்றேன்ல, படு. பாஸ், நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல நீ பேசக்கூடாது. இனிமேதான் நீ நிறைய உழைக்கணும், நிறைய பாடு பண்ணணும். நம்ம கம்பெனிய
மேல மேல டெவலப் பண்ண வேண்டிய பெரிய சுமை இந்த சின்ன தோல்ல தான் இருக்கு. மகா இருந்தா என்ன செய்வாளோ அது மாதிரி ரெண்டு மடங்கு சீதா உழைச்சா. மகாவை பார்த்தா எப்பவும் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கும். எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான்னு தோணும். பட் சீதா இஸ் இன்கிரெடிபிள். நம்ப முடியாத வேலையெல்லாம் செஞ்சு காட்டிருக்கா. எனக்கு தெரிஞ்சு சீதா ரெண்டு மகாவுக்கு சமம். சீதா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்பெனிங்கிறது ஒரே ஒரு ஆளோட பெர்ஃபார்மன்ஸ்னால நடக்கிறது கிடையாது. டிசைனர்ஸ், டையர்ஸ், கட்டிங் மாஸ்டர்ஸ், டெய்லர்ஸ், அவ்வளவு ஏன்? கடைசியா எல்லாருக்கும் நேரத்துக்கு டீ கொடுக்கறானே, அவங்க எல்லாம் ஆர்வமா வேலை செஞ்சாதான் கம்பெனி முன்னேறும். இவங்க எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தலைமை. தலைமை பண்பு. 100% கரெக்ட் சார். ஆமா, எல்லா வேலையாட்களையும் அரவணைச்சு போகணும். இந்த வேலையை இவன் தான் சிறப்பா செய்வான்னு அந்த வேலையை அவங்கிட்ட தரணும். வர சிக்கல்களை எல்லாம் உடைக்கணும். முக்கியமா தோத்து போற நேரத்துல தைரியமா முன்னாடி வந்து நிக்கணும். அதான் தலைமை பண்பு. அந்த எல்லா பண்பும் இருக்கிற ஒரு தலைமைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். மீரா, மேற்கொண்டு நீ வந்து சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். மகா இறந்த பிறகு இந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பெரிய வெளிநாட்டு ஆர்டரை முடிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அந்த ஆர்டரை சரியான நேரத்துக்கு சரியான குவாலிட்டியோட அனுப்பி வைக்கலனா கம்பெனியோட கிரெடிபிலிட்டியே போயிடுங்கிற நிலைமை வந்துச்சு. கம்பெனியோட ஷேர்ஸ் சரியா தொடங்குச்சு. அவ்வளவுதான், கம்பெனியும் முடிஞ்சதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ஒருத்தி முன்னாடி வந்தா, போராடனா. எவ்வளவோ இடைஞ்சல் வந்தப்பவும் எல்லா கஷ்டத்தையும் உடச்சு நொறுக்கிட்டு அந்த ஆர்டரை கரெக்ட் டைமுக்கு சரியான குவாலிட்டியோட டெலிவர் பண்ணா. அன்னைக்கு அவ மட்டும் இல்லனா இந்த கம்பெனியே இருந்திருக்காது. இதுக்கு பேரு தான் தலைமை பண்பு. இதுக்கு பேரு தான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். மகா புலினா, இது ஒரு காலி சீதா. இவ சிறுத்த. மகா 8 அடி பாஞ்சா, இவ 60 அடி பாஞ்சு காட்டியிருக்கா. இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு அவ்வளவு ஆர்டர்ஸ், அவ்வளவு ஆதரவு, எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த சீதா தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.